வெல்கம் டு ட்ரீம் வேர்ல் சேனல். நான் உங்கள் பிரியங்கா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய நூல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பத்து பாட்டு, கலித்தொகை, திருக்குறள், சீவக சிந்தாமணி, இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு நூல்களுக்கும் அடைமொழி பெயர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த நூல்கள் என்னென்ன, அடைமொழி பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவும் தெளிவாக சொல்லியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாகவும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். மொழி குறிக்க பெறும் நூல்கள் இயற்கை ஓவியம், பத்து பாட்டு, இயற்கை இன்பக்கலம், கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம், திருக்குறள், இயற்கை தவம், சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம், கம்ப ராமாயணம், இயற்கை அன்பு, பெரிய புராணம், நெடுந்தொகை, அகநானூறு, வாடாத மாலை, தேம்பாவணி, மனநூல், சீவக சிந்தாமணி, கொங்குவேளிர் மாக்கதை, பெருங்கதை, குட்டி திருக்குறள், ஏலாதி, குறுந்தொகை, வெற்றி வேர்க்கை, பூபதிவர்மன், திராவிட வேதம், திருவாய்மொழி, அறிவுரை கோவை, முதுமொழி காஞ்சி, கூத்தராற்றுப்படை, மலைபடு கடாம், தமிழ் கருவூலம், புறநானூறு, நெஞ்சாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, வஞ்சி நெடும் பாட்டு, பட்டினம் பாலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.